அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோதிட துணுக்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில ஜோதிட விதிகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக நம்ம ஒவ்வொரு மாதமும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கான சில ஜோதிட விதிகளை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு பொருளாதார பிரச்சனைகள் வருது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கலாம், அதுக்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ முதலாவதாக ஒரு விதி, உங்களுடைய ஏழாம் பாவத்தில் சனியும் செவ்வாயும் இணைவு பெற்றிருந்தால், திருமணத்திற்கு பிறகு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சனி, அதாவது செவ்வாயானது சனியுடன் இணைவு பெற்று லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும், சரிங்களா? இதனால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் திருமணத்துக்கு பிறகு வரும். பொதுவாக ஏழில் சனி செவ்வாய் இருந்தாலே பொருளாதார நிலை டவுன் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள், அந்த நின்ற வீட்டுக்கு ரெண்டாம் வீடு தீசூனியம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. அப்போ ஏழாம் அதிபதி எப்போ ஆக்டிவேட் ஆகுவார், திருமணம் ஆனதுக்கு பிறகு தான் அது ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த ஏழாம் அதிபதி திருமணம் ஆனதுக்கு பிறகு கூட்டு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் ஏழாம் பாவ ரீதியாக எதையாவது ஒன்றை டச் பண்ணிங்கன்னா அது வரும். குறிப்பாக நம்ம திருமணத்துக்கு பிறகு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏழாம் பாவ அதிபதி நிற்கிற இடத்துக்கு ரெண்டாம் இடம் தீசூனியம் ஆனாலோ, அந்த ரெண்டாம் இடத்துல ஏதாவது ஒரு கேது இருந்தாலோ, இல்லை அந்த ரெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போது அந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் இருக்குது, இது மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது, இது மாதிரி பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இதிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடணும்ல, அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இவருக்கு திருமணத்துக்கு பிறகு என்ன வேணும், பணம் வேணும். பொருளாதார பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுது, பணம் வேணும். அப்போ இவரோட சேர பார்ட்னரை, இவருடைய மனைவி அல்லது கணவன், இவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிடலாம். அதாவது இப்போ எந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு பொருளாதார பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜாதகருடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல, அவங்க மனைவிக்கு குரு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆண் வந்து மிதுன லக்னமாக இருக்கார், அவருக்கு திருமணத்துக்கு பின்னாடி பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கடகத்தில் குரு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அவருக்கு வருமானத்திற்கு அந்த பெண் மூலமாகவாவது, அந்த பெண்ணினுடைய அதிர்ஷ்டத்தினாலேயாவது எப்படியாவது ஒரு விதமாக உங்களுக்கு வருமானம் வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஏழாம் அதிபதி எங்கே நிற்குதுன்னு பாருங்கள். அதுக்கு ரெண்டாம் இடம் இருக்கு இல்லையா, அதில் ஒன்றும் அங்கே ரெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிற மாதிரி பார்த்துங்க, இல்லை ஏழாம் அதிபதி நின்ற வீட்டுக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா குரு இல்லைனாலும் சுக்கரன் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பொருளாதார நிலையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஜாதகர் மீண்டு வந்து விடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா நண்பர்களே? மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.